மணிப்பூரில் கடந்த மாதம் இரண்டு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியதில் எண்பது பேர் இறந்தனர் ஏராளமானோர் காயமடைந்தனர் பதட்டத்தை தணிக்க ராணுவம் குவிக்கப்பட்டு அமைதி திரும்பிக் கொண்டிருந்தது புதனன்று மர்ம நபர்கள் நள்ளிரவில் வீடுகள் மீது வெடிகுண்டு வீசி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒன்பது பேர் இறந்தனர் மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்த மத்திய மாநில அரசுகள் தொடர் நடவடிக்கையில் இறங்கியுள்ளன இருப்பினும் நேற்று மாலை முதல் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது இம்பால் பஜார் பேலஸ் காம்பவுண்ட் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி வன்முறையில் ஈடுபட்டனர் அங்கிருந்த கட்டடங்களுக்கு தீ வைக்க முயன்றனர் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை கலைத்தனர் இம்பால் மேற்கு மாவட்டத்தில் உள்ள போலீஸ் ஆயுத கிடங்கிற்கு மற்றொரு கும்பல் தீ வைத்து ஆயுதங்களை கொள்ளையடிக்க முயன்றது அவர்களையும் பாதுகாப்புப் படையினர் விரட்டியடைத்தனர் இரவு மணிப்பூர் பல்கலைப் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி எம்எல்ஏ அலுவலகத்தை சூறையாட முயன்றனர் அங்கிருந்த பாதுகாப்புப் படையினர் அவர்களை மிரட்டினர் பிஷ்ணுபூர் மாவட்டத்தின் குவாட்கா சுரட்சந்த்பூர் மாவட்டத்தின் கங்கை பகுதிகளில் விடிய விடிய துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதாக அப்பகுதி மக்கள் கூறினர் கலவரத்தை கட்டுப்படுத்த ராணுவம் அசாம் ரைபிள்ஸ் படையினர் மற்றும் போலீசார் இணைந்து தலைநகர் இம்பாலில் நள்ளிரவு வரை கொடி அணிவகுப்பு நடத்தியுள்ளனர் மணிப்பூரில் நிலைமை மோசமடைந்துள்ளது இந்த சூழ்நிலையை கையாள்வதில் மத்திய அரசு தோல்வியடைந்துவிட்டதாக காங்கிரஸ் கூறியுள்ளது பிரதமர் மோடி அமெரிக்க பயணத்துக்கு முன் கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரை பார்க்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது